இந்த வருஷத்தின் கடைசி செய்தியாக இந்த செய்தியை ஆண்டவர் நமக்கு தந்து ஆண்டவராகிய தேவன் நம்மை மேல்மேலும் வழிநடத்துவதற்காக அவர் மனதில் பிரியப்பட்டு மனதில் ஆசைப்பட்டு மனதில் சித்தம் கொண்டு ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. ஆண்டவராகிய தேவன் இந்த கடைசி நாளின் கடைசி நாளிகையில் ஆராதனைக்காக செய்திக்காக தந்த வேத வசனம் ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் ஆதியாகமும் 12வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமிடம் சொன்னபடியினால் அவன் புறப்பட்டு போனான். ஆமென். ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையின்படி, ஆண்டவருடைய இரக்கத்தின்படி, ஆண்டவருடைய அன்பின்படி, ஆண்டவருடைய மகத்துவத்தின்படி, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாமும் அடுத்த வருஷத்திற்கு கடந்து போக ஆயத்தமாயிருக்கிறோம். ஆமேன். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஒரு விசை கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை அவனுடைய தேசத்திலிருந்து, விக்கிரக ஆராதனை நடக்கிற அந்த தேசத்திலிருந்து, சபிக்கப்பட்ட அந்த தேசத்திலிருந்து இந்த ஆபிரகாமை வேறு பிரித்து கொண்டு வந்த வயசு 75. ஆமென். ஹாலேலூயா. நம்ம எல்லாம் 75 வயசுல எப்படி நடக்கிறோம், எப்படி இருக்கணும் என்பதே பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆமென். ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை முடிவு பரியந்தும் அவர் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனாய் நடத்துவார் என்று விசுவாசிப்போம். அவர் நடத்துவார். ஆமென். ஹாலேலூயா. இப்ப ஆபிரகாமை ஆண்டவராகிய தேவன் 75வது வயசுல சொல்லுகிறார், இந்த தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, இந்த இடத்துக்கு போன்னு கூட சொல்லல. ஆமேன். ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை சந்தித்தார். ஆண்டவனோடு ஆபிரகாமோடு பேசுகிறார். ஆபிரகாமை சொன்ன ஆபிரகாம் சொல்கிறார், இந்த தேசத்தில் தீட்டான இந்த விக்கிரகம், நீங்க அந்த சரித்திரத்தை படித்தால் அந்த தகப்பனார் அந்த தேசத்தில் உள்ள அத்தனை பேரும் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். அதனால் ஆபிரகாமையும் ஆபிரகாமுக்கு அடுத்த சந்ததியையும் வேறு பிரிப்பதற்காக அவர்கள் ஒருமித்து வாசம் செய்கிறதை விட்டுவிட்டு தேவனுக்கு பிள்ளைகள் என்கிற அந்த உன்னதமான பாக்கியத்தை பெறுவதற்காக அந்த தேசத்திலிருந்து வேறு பிரித்தார். நம்மையும் உலகத்தின் அடிமைதனத்திலிருந்து, உலகத்தின் பாவத்திலிருந்து, உலகத்தினுடைய எல்லா சாபத்தீடானதை விட்டு வேறு பிரியும்படியாக கர்த்தர் நம்மையும் அழைத்திருக்கிறார். ஆமென். வாசிக்க கேட்போம். 1-4 வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவராகிய தேவன் அந்த ஆபிரகாமை காண்பிக்கிற தேசம் பாலும் ஊரும் கூறிய கானான் தேசத்திற்குள் வழி நடத்தினது போல, உன்னையும் என்னையும் பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்திற்குள் நடத்துவதற்காக அழைத்து வைத்திருக்கிறார். ஆமென். ஹாலேலூயா. அதான் இந்த உலகத்தை விட்டு, இந்த உலகத்தின் சாபத்தீடானதை விட்டு, இந்த உலகத்தினுடைய விக்கிரகங்களை விட்டு, இந்த உலகத்தின் உலகத்துக்குரிய விக்கிரக ஆராதனைக்கு உரிய அதுக்கு சம்பந்தமான அதற்கு உட்பட்ட காரியங்களை விட்டு நீ பரலோகத்திற்கு சீயோனுக்கு நடைப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் உன்னையும் என்னையும் இந்த கடைசி நாளிகையிலே அவர்
அறைகூவல் விடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாமை என்ன நோக்கத்துக்காக அவர் அழைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படி ஆண்டவர் அந்த சந்ததியை விட்டு வேறு பிரித்தார், அந்த தேசத்தை விட்டு வேறு பிரித்தார், அவங்களுடைய பழக்க வழக்கத்தை விட்டு வேறு பிரித்தார், அவங்களுடைய எல்லா சடங்காச்சாரத்தையும் விட்டு வேறு பிரித்தார். வேறு பிரித்து அவர் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். இந்த தேசத்துக்குன்னு சொல்லல, ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு தேசத்தை காண்பித்து தந்திருக்கிறார், அது சியோன் தேசம். ஆமென். இந்த வருஷத்தின் கடைசி ஆராதனையாகிய இந்த கடைசி நாளிகையிலே, இந்த கடைசி செய்தியிலே ஆண்டவராகிய தேவன் ஒன்னே, இந்த பாவத்தின் அடிமை தனத்தின் உலகத்தை விட்டு, இந்த அடிமை தனத்தின் தேசத்தை விட்டு, இந்த விக்கிரக ஆராதனைக்கொத்த பாவங்களையும் சாபங்களை விட்டு நான் காண்பித்திருக்கிற சியோனுக்கு போ என்று நீ உங்களை ஆண்டவர் என்று அழைக்கிறார். ஆமென். வாசிக்க கேட்போம் தொடர்ந்து. ஆண்டவராகிய தெய்வம் சொன்ன வார்த்தையின்படி ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றார். இந்த கடைசி நாளிகையிலே ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தார், இந்த உலகத்திற்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த 2022 வருஷம் முடியதற்கு முன்னாலே நீ காண்பாய், நீ அதை சுதந்திரிப்பாய், நீ அதை ருசிப்பாய், நீ அதை பெற்றுக்கொள்வாய் என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் காண்பிக்கிற இந்த உன்னதமான சியோனுக்கு போவதற்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்தினால் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கும் எனக்கும் வந்து சேரும் என்று ஆண்டவராகிய தேவன் மெச்சமாய் பேசுகிறார். ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? ஆபிரகாமே அவனுடைய உலக அவனுடைய தேசத்தினுடைய எல்லா சடங்காச்சாரத்தையும் விட்டு வெளியேற வைத்தார். பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்காக அவனை ஆயத்தப்படுத்தினார். அதே போலதான் நாம் நம்மையும் உலகத்தின் பாவம் சாபம் அக்கிரமத்தை விட்டு வெளியேறி சியோனுக்காக நடைபயணம் செய்ய அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த சியோனுக்காக உன்னை நீ ஆயத்தப்படுத்தி என்று சொல்லுகிறார். அதற்கு நீ ஆயத்தப்பட்டால் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் அப்படியே நமக்கு கிடைக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகிறார். 3வது வசனத்தை வாசி. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை பாருங்க, அது மட்டுமல்ல, இந்த ஆசீர்வாதத்தை தருகிறது மட்டுமல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை தான் சபிப்பேன் என்று சொல்கிறார். எப்போது அந்த பாரம்பரியத்தை விட்டு, அந்த சடங்காச்சாரத்தை விட்டு, உலகத்தினுடைய பொல்லாத இந்த பிரபஞ்சத்தின் பொல்லாத செய்கைகளை விட்டு ஆபிரகாம் பிரிஞ்சு அவர் காண்பிக்கும் தேசத்திற்கு போவதற்கு கீழ்ப்படிந்தானோ உடனே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் தருவேன். அது மட்டுமல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு தருகிறார். அப்படியே 4வது வசனத்தையும் ஒரு விசை வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். ஆமென். ஆண்டவர் இவ்வளவுமாக உன்னை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம் நீ கீழ்ப்படிந்தால். ஆமென். இந்த கடைசி நாளிகையிலே ஆண்டவர் உனக்கு தருகிற வார்த்தை, நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் சியோனுக்கு போவதற்காக எதையெல்லாம் வெறுக்க வேண்டும், எதையெல்லாம் தரித்து கொள்ள வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதை நீ ஏற்றுக்கொண்டு வெறுக்க வேண்டியதை வெறுத்து தரித்து கொள்ள வேண்டியதை தரித்து கொண்டால் இவ்வண்ணம் 2022 ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறது அது நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆபிரகாமுக்கு போய் சொன்னார், இந்த தேசத்தை விட்டு நீ விலகி போ என்று சொன்னார். இந்த அடிமை தனத்தை விட்டு விலகி போ, இந்த சடங்காச்சாரத்தை விட்டு விலகி போ, இந்த சாபமான தேசத்தை விட்டு விலகி போ, நீ தான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். கீழ்ப்படிந்தான், போனான். அந்த
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனார். இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் சொந்தமாக்கி கொண்டார். ஆமென், ஆமென், ஆமென். அதற்காக ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மூன்று நாலஞ்சு பாயிண்டா நம்ம அதை பார்ப்போம். ஒன்று, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இதுதான் ஆண்டவராகிய தேவன் உனக்கு இன்று கட்டளையிடுகிறது. நீ யோசிக்கிற தேசத்திற்கு அல்ல, நீ யோசிக்கிற தேசத்திற்கு அல்ல, உன் விருப்பமான தேசத்திற்கு அல்ல, நீ விரும்புகிற தேசத்திற்கு அல்ல, ஆண்டவர் சொல்லுகிற தேசத்திற்கு போ என்று ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது வசனம். வேக வேகமாக, டைம் இல்ல. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். அவனுக்கு ஒரு விசுவாசம் உண்டு. ஆண்டவர் நம்மை பார்த்து அவர் அழைத்து போ என்று சொல்லுகிற இடம் ஒருபோதும் மோசமான இடமா இருக்காது, அது தரித்திரவாசியாய் ஆகக்கூடிய இடமா இருக்காது, அது உன்னலமான இடமாய் இருக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் மேல் அவன் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல நாமும் இன்ன தேசம் என்பதை கண்ணால் காணவில்லை, காதால் கேட்கிறோம். பரலோகத்தை நாம் கண்ணால் காணவில்லை, காதால் கேட்கிறோம். அந்த சீயோனை நாம் கண்ணால் காணவில்லை, காதால் கேட்கிறோம். அந்த தேசத்திற்கு போகும்படியாக அழைக்கிற ஒன்ன நீ உன் இஷ்டத்திற்கு இந்த பாரம்பரியங்களிலும் இந்த சடங்காச்சாரத்திலையும் இந்த உலகத்தினுடைய இச்சைகளிலும் உலகத்தினுடைய பாவம் சாபங்களிலும் வாழ்ந்து விடாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சீயோனுக்கு போவதற்கு நீ துணிந்து கீழ்ப்படிந்தால். ஒரு பாட்டு இருக்கு, சீயோன் சங்காரி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஹாலேலூயா, ஹாலேலூயா, அருமையான பாட்டு, ஹாலேலூயா. அப்ப சீயோனுக்கு வாசம் செய்வதற்காக ஆண்டவர் இன்று உன்னை அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு நீ கீழ்ப்படிந்தால், இதே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டான். இந்த 2022வது வருஷத்துல நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நிச்சயமாகவே, நிச்சயமாகவே அவர் இவ்விதமாக உன்னை ஆசீர்வதிக்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. விசுவாசிக்கிறவங்கள் மட்டும் கரங்களை உசத்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே, முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே, ரெண்டு கரங்களையும் தலைக்கு மேல உசத்தி 10 கைந்தட்டி கொடுக்கலாமே. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 3-5 வரை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 7:3-5 வரை. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்படு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆபிரகாமிடம் ஆண்டவராகிய தேவன் சொன்னார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும். இந்த புதிய பாட்டு காலத்துல ஆண்டவர் உன்னை அழைக்கிற விதம் உன்னுடைய பாரம்பரியத்தையும் உன்னுடைய குடும்ப சூழ்நிலையும் விட்டு வெளியிலே வா என்று இந்த கடைசி செய்தி உனக்காக வருகிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் அது உனக்கு நலமாயிருக்கும். 3வது வசனத்தை ஒரு விசை கூட வாசி. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்றார்.
அமேன். ஹாலேலூயா. ஹாலேலூயா. வந்ததும் ஒரு சில காலங்களுக்குள், ஒரு சில நேரங்களுக்குள் நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி அந்த ஆண்டவர் அழைத்து போ என்று சொல்லுகிற இடம் போகும் மட்டும் அவர் குடியிருக்க சொல்லுகிற இடத்துல குடியிருக்கணும். ஆமென். அவர் இந்த பாவம், சாபம், பாரம்பரியம், இந்த சடங்காச்சாரங்களை விட்டு வெளியில வந்து ஆண்டவருடைய பர்வதம் என்கிற சபையின் கூடாரத்திலே வாசம் செய்வதற்காக கொண்டு வைத்தால் அதில் நீ தங்கி இருக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் அடுத்த அழைப்பு உனக்கு தந்து சீயோனுக்கு கொண்டு போகிறது வரைக்கும் நீ அதில் தரித்திருக்க வேண்டும். ஆண்டவரை நம்பி வந்த ஒருவரும் கெட்டு போனதில்லை. லோத்தினுடைய சாரி ரூத்தினுடைய சரித்திரத்தை தான் நம்ம புதிய வருஷத்தில் தியானிக்க போகிறோம். ஆண்டவரிடம் அடைக்கலமாய் வந்த, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி வந்த, ஆண்டவருடைய தேசம் என்கிற பெத்தேலுக்கு நம்பி வந்த ரூத்தை ஆண்டவர் எவ்விதமாக அவர் தன்னுடைய கரங்கரலினால் அரவணைத்து பாதுகாத்தாரோ, அதே போல ஆபிரகாம் தன்னுடைய தேசத்தை விட்டு வெளியே வந்து, தன்னுடைய சடங்காச்சாரத்தை விட்டு வெளியே வந்து, தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை விட்டு வெளியிலே வந்து, ஆண்டவர் எனக்கு போதும், ஆண்டவருடைய வார்த்தை போதும், அவர் காண்பிக்கிற தேசத்திற்கு போவேன் என்று சொல்லி விசுவாசத்தை கீழ்ப்படிந்தவனே, ஆண்டவராகிய தேவன் ஒரு இடத்துல கூடாரம் போட்டு அதில் வாசம் செய்ய சொல்லுகிறார். ஆமென். உன்னையும் அதே போலதான், இன்று நீ ஆண்டவரை நம்பி வந்திருப்பாயானால் ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்திற்கு போவதற்காக, ஆண்டவருடைய மகிமைக்குள்ள பிரவேசிப்பதற்காக பாலும் தேனும் ஊறுகிற கானான் தேசத்திற்கு ஒப்பான மகிமையின் தேசமாகிய சீயோனும் சஞ்சாரியாக நீ மாற வேண்டுமானால் ஆண்டவராகிய தேவன் இன்று உனக்கு அழைப்பு விடுகிறார். உன் தேசத்தை விட்டு, உன்னுடைய சிச்சுவேஷனை விட்டு, உன்னுடைய சடங்காச்சாரத்தை விட்டு, உன்னுடைய பாரம்பரியத்தை விட்டு, உன்னுடைய பெருமைகளை விட்டு, உன்னுடைய ஆணவத்தை விட்டு, உன்னுடைய அடங்காப்பிடாரிய விட்டு, உன்னுடைய பெருமைகளை விட்டு நீ விலகி ஆண்டவருடைய மகிமைக்குள் பிரவேசிப்பதற்கு வருவாயானால் ரூத்தை போல கண்கலங்காமல் பார்க்க அவர் ஆசையோடு உன்னை அழைக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அஞ்சாம் நாலாவது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் அஞ்சாவது வசனத்தை வாசி. இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகும். பாருங்க, ஆபிரகாமுக்கு அது வரைக்கும் ஒரு அடி நிலம் கூட கொடுக்கல. ஆமென். பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முன்னாலேயே அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். இதே போல் நீ பரலோகம் சீயோனுக்கு சஞ்சரிப்பதற்கு முன்னாலேயே ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த 2021 உன்னுடைய பாரம்பரியத்தை உடைத்து போட்டு, உன்னுடைய சடங்காச்சாரத்தை உடைத்து போட்டு, உன்னுடைய ஆணவத்தை உடைத்து போட்டு, உன்னுடைய பெருமையை உடைத்து போட்டு, உன்னுடைய சாமர்த்தியத்தை உடைத்து போட்டு ஆண்டவரிடம் நீ தாழ்மையோடு வருவாயானால் நீ சியோனை சஞ்சரிப்பதற்கு முன்னாலேயே இவ்வுலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை நீ நிச்சயம் காண்வாய் என்று ஆண்டவராகிய தேவன் வாக்கு தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் பாரம்பரியம், கொஞ்சம் சியோன் இருக்க கூடாது. கொஞ்சம் போல உலகம், சொந்த பந்தங்கள், கொஞ்சம் போல தெய்வம். நோ. அவரிடம் விசுவாசித்து அவரை முழுசாக பற்றி பிடித்து நீ கிளம்பினால் ஆண்டவராகிய தேவன் உன்னை ரூத்தை போல, ஆபிரகாமை போல அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
வாசிக்க கேட்போம் அஞ்சாவது வசனத்தை ஒரு விசை கூட இதிலே ஒரு அடி நிலத்தையும் அவனுக்கு அவனுடைய காணியாட்சிக்கு கொடாமல் இருக்கையே அவனுக்கு பிள்ளை இல்லாத இருக்கும்போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினான். நல்ல நல்ல புரிஞ்சுக்கணும். ஹாலேலூயா. நல்ல புரிஞ்சுக்கணும். அவர் காண்பிக்கும் தேசத்திற்கு போகும் முன்னே அந்த மனுஷன் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆமென். ஹாலேலூயா. ஹாலேலூயா. யாருக்கெல்லாம் இது புரியுது? அது உலகத்தின் ஆசீர்வாதத்தை. நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீ புறப்பட்டு வந்து ஆண்டவரை நோக்கி நீ வேண்டுதல் செய்வாயானால் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ரூத்தை ஆசீர்வதித்த தேவன் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை உசத்தி அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு மகிமையோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஜீவனுள்ள தேவன் நம்மத்தில ஜீவனோடு வந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் தலைக்கு மேல கரங்களை உசத்தி அஞ்சு கரந்தட்டு கொடுக்கலாமே. ஹாலேலூயா. ஹாலேலூயா. அப்ப நான் காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்று சொன்னால் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். ஒன்று. இரண்டாவது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆமென். ஹாலேலூயா. ஹாலேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? கண்ணை மூடிட்டு போனோம். ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கண்ணை மூடிட்டு விசுவாசிக்கணும். இந்த தேசத்துக்கு போனா போணும், இந்த தேசத்துக்கு போகாதேன்னா போகப்படாது. ஆமென். அது மீறி போனா நிச்சயமா சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து சொல்றேன், அந்த பரிதாபம். ஆமென். ஹாலேலூயா. இதில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, ஆண்டவர் உன்னை உச்சிதமான கோதுமை மணியினால் போஷிப்பார் என்பதை அநே அவரை சோதிச்சுப்பார். ஆமென். ஹாலேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய தெய்வம் ஆபிரகாமுடன் சொன்ன வார்த்தைக்கு நீ வா என்று கூப்பிட்டதும் அவன் வந்தான். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து வந்தான். ஒன்றும் இல்லை, நான் எப்படி ஜீவிப்பேன், நான் எப்படி வாழ்வேன், ஐயோ என் குடும்பத்தாரை விரோதித்தால் என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும், என்னுடைய சுற்றத்தாரை விரோதித்தால் என்னுடைய தேசத்தில் என்ன ஆகும், என்னுடைய பிழைப்பு என்ன ஆகும், என்னுடைய பிள்ளைகளுடைய திருமணம் என்ன ஆகும், என்னுடைய குழந்தைகளுடைய நல்வாழ்க்கை என்ன ஆகும், என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு என்ன ஆகும் என்று நீ ஒரு கணம் சிந்தித்தா சியோனுக்கு நீ ஆயத்தப்படாத. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே விசுவாசித்தால், அப்படியே விசுவாசித்தால் நிச்சயமாகவே அவர் உன்னை அவருடைய போர்வைக்குள்ளே, அதாவது சேட்டைக்குள்ளே, அவருடைய நிழலுக்குள்ளே பத்திரமாக பாதுகாக்கிறது அவருடைய உன்னதமான கடமையாக இருக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் இன்று உன்னோடும் என்னோடும் அவர் பேசுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லலாமே. அதுல பாருங்க எப்படி ஆசீர்வதிப்பார். ஒன்று, உன் சந்ததியை பூமியில் உள்ள தூளை போல ஆசீர்வதிப்பாராம். ஆமென். ஹாலேலூயா. அவர் காண்பிக்கும் தேசத்திற்கு போவதற்கு நீ புறப்பட்டு வந்தாலே போதும், அவருடைய வார்த்தைக்கு ஏற்ப நீ கீழ்ப்படிந்தாலே போதும், நீ அந்த அந்த காண்பிக்கும் தேசத்திற்கு போவதற்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாதாலே போதும் அவர் உலக பாருங்க எப்படி உன் சந்ததியை பூமியில் உள்ள தூளை போல ஆசீர்வதிப்பாராம். ஆதியாகமம் 13வது அதிகாரம், ஆதியாகமம் 13வது அதிகாரம் 15-16 ஆகிய ரெண்டு வசனங்களையும் வாசிக்க கேட்போம். வேக வேகமாக
நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியை எண்ணக்கூடும் ஆண்டவராகிய தேவன் உனக்கும் எனக்கும் தருகிற வார்த்தை இந்த இயேசு கிறிஸ்து புதுஜீவன் தருகிறார் ஊழியத்தின் ஊழியங்களில் பெருக போகிற ஆத்துமாக்களை உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஆத்துமாக்களை நம்ம சபையின் சபையில வருகிற ஆத்துமாக்கள் மட்டுமல்ல இந்த சபையிலிருந்து பிரிந்து கிளை கிளையாக தோன்றப்படுகிற சபைகளில வருகிற ஆத்துமாக்களுடைய பெருக்கத்தை பற்றி ஆண்டவராகிய தேவன் இங்கு நமக்கு கட்டளை இடுகிறார் நிச்சயமாக அவர் காண்பிக்கும் தேசத்திற்கு போவதற்கு நீயும் நானும் கீழ்ப்படிந்து அந்த தேசத்திற்காக நாம் ஆயத்தப்பட்டு இந்த உன்னதமான வழிகளை பின்பற்றும் போது ஆண்டவர் நம்முடைய சந்ததியை ஆவியின் சந்ததியை ஆவியின் பிள்ளைகளை மணலத்தனையாக தூளை போல பெருகுவிப்பேன் என்று ஆண்டவர் உனக்கும் எனக்கும் வார்த்தை தருகிறார் அமேன் ஹாலேலூயா யாருக்கெல்லாம் புரியுது புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்களா இது புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும் புரியாதவர்கள் விட்டு விடுங்கள் இரண்டாவது கால தாமதம் ஆனதும் ஆபிரகாம் தேவனிடம் விண்ணப்பம் வைக்கிறான் திரும்ப கொஞ்சம் கால தாமதம் ஆயிடுச்சு ஆனதும் ஆபிரகாம் திரும்பவும் விண்ணப்பம் வைக்கிறான் யாரோடு ஆண்டவரோடு வாசிக்க கேட்போம் ஆதியாகமம் 15:3-6 வரை பின்னும் ஆபிராம் ஆபிராம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை அவர் உலகத்துக்குரிய காரியத்தை சிந்தித்து உலகத்துக்குரிய காரியங்களை சிந்தித்து உலகத்துக்குரிய அந்த 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 விதத்தில் அவன் சிந்தித்து ஆவிக்குரிய மகத்துவத்தை அவன் வேறு விதமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு வீட்டில் தன்னுடைய பணிப்பண்ணினால் பிறந்த மகனை சுதந்திரவாளி ஆக்கும்படியாக ஆண்டவரிடம் கேட்கிறான் ஏனென்றால் உம்முடைய வார்த்தை தாமதப்படுகிறது உம்முடைய வார்த்தை இன்னும் எனக்கு நடக்கல இன்னும் புத்திர சந்தானத்தை எனக்கு தரல என்று சொல்லி ஆவியின் அதாவது ஆவியில பிறக்கக்கூடிய அந்த மகிமையை அந்த உன்னதமான மகத்துவத்தை அவன் விட்டுவிட்டு உலகத்துக்குரிய காரியத்தை சிந்திக்கிறான் என்பதை நான் கர்த்தருக்குள் உணர்கிறேன் அநேக பிள்ளைகள் இவ்விதமாய் இருக்கிறீர்கள் என்பதை நான் கர்த்தருக்குள் உணர முடிகிறது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் கால தாமதங்கள் ஆனாலும் நீ சியோன் சஞ்சாரியாய் மாறினால் சியோனுக்கு போவதற்காக நீ ஆயத்தப்பட்டால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அது நிச்சயம் நடக்கும் அது கால தாமதமானாலும் நடக்கும் 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 என்று ஆண்டவர் இன்று இந்த இடத்திலே பறைசாற்றி கொண்டிருக்கிறார் வாசிக்க கேட்போம் 4வது வசனம் அப்பொழுது கர்த்தரே வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கற்ப உலகத்தின் உலகத்தினுடைய சிந்தனும் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீ அன்பு வைக்காத அது பிதாவினால் உண்டாத அன்பு அல்ல ஆவியினால் ஆவியினால் உண்டாகிறதுதான் பிதாவினால் உண்டானது வாசிக்கும் போது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீ அன்பு வைக்காதே அது இப்பிரபஞ்சத்தினால் உண்டானது இந்த பிரபஞ்சத்தின் அதிபதிகளினால் உண்டானது மனுஷனுடைய சுய சிந்தனையினால் உண்டானது இதை பிதா உண்டாக்கினது அல்ல இதை நீ தரித்துக் கொள்வாயானால் பிதாவிடத்தில் உனக்கு அன்பில்லை அதுதான் அந்த பிதா ஆபிரகாமிடம் சொல்லுகிறார் பின்னும் ஆபிரகாம் தேவனுக்கு நான் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல இந்த ஆசீர்வாதம் இந்த இப்பிரபஞ்சத்துக்குரிய இந்த பிரபஞ்சத்துக்குரிய இச்சைகளும் அந்த ஆடம்பரங்களும் பெருமைக்குரிய காரியங்களும் இப்பிரபஞ்சத்திற்குரிய ஆசீர்வாதங்களும் அது தேவனால் உண்டானது அல்ல அது உனக்கு உரியது அல்ல சீயோன் சஞ்சாரிக்கு உரியது அல்ல ஆமென் ஹாலேலூயா
பாருங்க உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கற்பப் பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரியாளி ஆனவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆவியில ஆண்டவராகிய தேவன் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்த இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதவர்களாய் நாம் இருக்கும் போது இந்த உலகத்தில ஆண்டவருடைய மகிமையில தருகிற ஆசீர்வாதம் அது ஏழு தலைமுறை அல்ல ஆயிரம் தலைமுறை மட்டும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அமேன் அமேன் உன் சுய சிந்தனையில உன் சுய யோசனையில உன் சுய சாமர்த்தியத்தில ஆவியில் நீ நினைவு ஆவியிலே நீ யோசனை பண்ணாமல் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பொல்லாத சாத்தான் தருகிற யோசனையில இந்த உலகத்திலே நீ சிந்திப்பாயானால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் இப்பிரபஞ்சத்துக்குரிய காரியங்களில் நீ சிந்தித்தால் பிதாவிடம் அன்பில்லை பிதாவிடம் அன்பில்லாதவர் ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்பட மாட்டான் ஏழு தலைமுறை மட்டும் விசாரிக்கப்படுகிறவனாய் இருப்பான் என்பதை ஆண்டவர் நமக்கு இன்று இந்த கடைசி நேரத்தில் மெச்சமாக சொல்லுகிறார் வாசி அடுத்த வசனம் அவர் அவனை வெளியே அழைத்து அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நீ யார் சந்தேகப்படுற இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்து நீ யார் சந்தேகப்படுற குறுக்கு வழியில நீ ஆசீர்வாதத்தை பெறணும் இல்ல ஊழியத்தை பெறணும் இல்ல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் சொத்தை சம்பாதிக்கணும் பொன்னை சம்பாதிக்கணும் பொருளை சம்பாதிக்கணும்னு ஏன் குறுக்கு வழியை நீ கடைபிடிக்கிறாய் என்று ஆண்டவர் இந்த கடைசி ஆலோசனையில உனக்கு ஆலோசனையாய் தருகிறார் ஆமென் அவர் அவனை ஆபிரகாம் சொன்னார் என்ன இருக்க இந்த எனக்கு பணி பண்ண சுதந்திரியாளியாக தாரும் தாரும் நான் அவனை என்னுடைய சுதந்திரவாளி ஆக்குறேன் ஆண்டவர் சொல்ற நோ அது இப்பிரபஞ்சத்துக்குரிய வாரிசு அவன் துன்மார்க்கனாய் இருப்பான் ஆசீர்வாதமா இருப்பான் துன்மார்க்கனாய் மாறுவான் அப்ப இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு குறுக்கு வழியில சம்பாதிக்கிற பணம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும் ஆனால் உன் சந்ததிகள் துன்மார்க்கனாய் மாறுவார்கள் என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறது இந்த இஸ்மவேலுடைய சந்ததிகளை ஆண்டவர் ஏழு ராஜாக்கள் உடையவர்களாய் நான் மாற்றுவேன் மணலத்தினையாய் பெருக பண்ணுவேன் தச்சத்திரமத்தினையாய் பெருக பண்ணுவேன் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் ஆனாலும் இந்த இந்த மாம்சத்துக்குரியவனாய் இந்த உலகத்துக்குரியவனாய் இவன் பெற்றெடுக்கப்பட்டதனால் இந்த சந்ததி துன்மார்க்கனாயிருப்பார்கள் இதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நாமும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சம்பாத்தியம் ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரத்தில் நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஆண்டவரை கனம் பண்ணுகிற நேரத்தில் நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஆண்டவருக்கு ஒரு நாள் 24 மணிக்கூர்ல நீ கொடுக்க வேண்டிய இந்த 3 மணிக்கூர் தசம பாகத்தில் நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அத்தனையும் உன்னுடைய சந்ததிகளுக்கு அது தீட்டாக மாறும் உன்னுடைய சந்ததிகளுக்கு அது துன்மார்க்கத்தனத்திலே கொண்டுவிடும் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை உன் சந்ததிகள் வாழ முடியாது என்பதை ஆண்டவர் திட்டந்தெளிவமாக இங்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஆமென் ஆமென் ஹாலேலூயா ஹாலேலூயா அவனை வெளியில இழுத்து கொண்டு வந்து கார்க்கிறார் வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன முன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவரை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார் நீ உலகத்துல குறுக்கோளிய பிடிக்காத ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காத விக்கிரக ஆராதனைக்கொத்த சாபத்தை செய்யாத செய்யாத ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறது அதி நிச்சயம் இந்த இயேசு கிறிஸ்து புது ஜீவன் தருகிறார் ஊழியத்தில் உன்னை அழைத்து உன்னை உடைத்து உருவாக்கி கொண்டு இருக்கிறார் என்றார் இவ்வுலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் சீயோனுக்கு சஞ்சாரியாக உன்னை மாற்றுகிறதும் அதிக நிச்சயம் அல்லவோ ஆமென் ஹாலேலூயா வாசி அடுத்த வசனம் அவர் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் ஆண்டவரே நீ விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சியோன் சஞ்சாரியாக மாறுவதற்கு பரலோகத்துக்கு போவதற்கு உன்னை ஆயத்தப்படுத்தினால் அதுவே கர்த்தருடைய நீதி அவருடைய நீதி
நிறைவேற வேண்டும் என்றால் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதொள்ள வேண்டும். மறுஜென்ம முழுக்கை எடுக்க வேண்டும் என்பது அது நீதியில் வழங்கப்பட்ட ஒரு குறிப்பு. ஆமென். மூணாவது ஆபிரகாமை குறித்து திரும்பவும் ஈசாக்கோடு கூறுகிறார். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் அவனுடைய பிள்ளையாகிய ஈசாக்கோடு கூறுகிற வார்த்தையை கேளுங்கள். ஆதியாகமம் 26வது வசனம், 26வது அதிகாரம் 2 முதல் 6 வரை வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி, ஆதியாகமம் 26:2-6, கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடி. திரும்பவும் ஆலோசனை கொடுக்கிறார் சந்ததியிட்ட. ஏன்னா நீ எகிப்துக்கு போயிடாத, பாவமான சந்ததியோடு போய் சேராத, சாபமான சந்ததியோடு போராத, ஆடம்பரமான சந்ததியோடு போய் சேராத, பெருமை பிடித்த சந்ததியோடு போய் சேராத, எகிப்துக்கு போகாத. நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவன் இன்று நமக்கு வார்த்தை தருகிறார். அவர் என்னோடு இந்த திருச்சபைக்காக செய்த உடன்படிக்கையும், அவர் என்னோடு செய்த சத்தியத்தையும், எனக்கு தந்த ஆணையும் நிச்சயமாக உங்க சந்ததியிடமும் அவர் நிறைவேற்றுவார் என்று வாக்கு தருகிறார். இந்த 2021 கடைசி ஆராதனையில ஆண்டவர் ஒரு விசை என்னோடு செய்த உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. உலகம் நம்மளை தூற்றட்டும், உலகை நம்மளை ஏசிக்கட்டும், உலகம் நம்மை பரிகாசம் அடிக்கட்டும், உலகை நம்மை கள்ளன் என்று சொல்லட்டும், உலகம் நம்மை திருடன் என்று சொல்லட்டும், உலகம் நம்மை விபச்சாரி என்று சொல்லட்டும், உலகம் நம்மை பெருமை பிடித்தவன் என்று சொல்லட்டும், என்ன சொன்னாலும் நீ காதலை கேட்காத, காதில் செவி கொடுக்காமல் ஆண்டவருடைய இந்த தரிசனத்தின்படி, இந்த வார்த்தையின்படி ஆண்டவருடைய சமூகத்திலே நிலைத்திரு. உன்னை புது ஜீவன் தந்து உன் தலைமுறை தலைமுறையும் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஈசாக்கோடு அவர் உடன்படிக்கை செய்ய அவர் பேசுகிறார், ஞாபகப்படுத்துகிறார். வாசி. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். இந்த ஆண்டவராகிய தேவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஊழியத்தையும் இந்த ஊழியத்தில் அந்த திருச்சபையும் அநேக சபைகளையும் தருகிற இந்த ஆண்டவராகிய தேவன் ஏற்படுத்தி வைத்த உங்க ஊழியக்காரனை முன்மாதிரியாய் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவராகிய தேவன் ஈசாக்கோடு சொல்லுகிறார், உன்னுடைய தகப்பனாய் ஆபிரகாம் எப்படி என்னுடைய வார்த்தைக்கு, ஒரு விசை கூட வாசி, ஆபிரகாம், ஆபிரகாம், என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. அப்ப கை கொண்டபடியினால், ஆமென். அடுத்த வசனத்தை வாசி. நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல சாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட. இந்த வார்த்தை கேட்டதோ, இந்த வார்த்தை கேட்டதோ அவன் அங்கேயே குடியிருந்தான். அடுத்த வசனம் வாசி. ஈசாக்கு கோராரிலே குடியிருந்தான். அவர் எந்த இடத்துல கண்டு தரிசித்து பேசினாரோ, தகப்பனாரிடம் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவங்க சந்ததிக்கு ஞாபகப்படுத்தினாரோ, அதே இடத்துல உட்கார்ந்தான். ஆமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. யாருக்கெல்லாம் புரிஞ்சு, புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்களா. நாலாவது, தேசத்தில் ஆபிரகாம் சந்ததி பெருகி இருந்தது. ஆமேன். பாலும் தேனும் ஊறி போமின்னே அவனுடைய சந்ததி பெருக தொடங்கியாச்சு. ஆமேன். ஹாலேலூயா. யாத்திராகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம் வேகம் வேகமாக. இஸ்ரவேல், இஸ்ரவேல் புத்திர மிகுதியும்
மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் பலத்திருந்தார்கள் ஆமென் தேசம் அவர்களால் நிறைந்தது நிறைந்திருந்தது ஆமென் அடுத்து பாருங்க அஞ்சாவது ஆண்டவராகிய தேவன் தேசத்தில் ஆபிரகாம் ஆசீர்வாதமாய் இருந்தானாம் ஆமென் சந்ததி என்ன சின்ன செய்யல பால் தேன் ஊறிய கானான் தேசத்துக்குள்ள காட்டல அவருடைய சந்ததி எப்படி இருந்ததா அவன் எப்படி இருந்ததா ஆபிரகாம் ஆசீர்வாதமா இருந்தான் அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் சீயோன் சஞ்சாரியாக நீ மாற்றப்பட்டால் சீயோன் வாசியாக நீ தரித்து கொண்டால் பரலோக வாசியாக நீ ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக நிச்சயமாக ஆண்டவராகிய தேவன் உன்னை அவரிடம் அடக்கலமா வந்த உன்னை ஆசீர்வதிக்கிறதே அவருடைய உன்னதமான நோக்கம் ஆதியாகமம் 24வது அதிகாரம் ஆதியாகமம் 34 34 35 ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம் வாசி நீ வெள்ளியையும் பொன்னையும் விக்கிரகத்துக்கு ஒத்த ஆபரணங்களாய் செய்து அலங்கரியாதேன்னு மட்டும்தான் சொல்லுகிறார் சம்பாதிக்காதேன்னு சொல்லல அது ஆபரணமாக செய்து வைத்திருந்தார் கண்ணுக்குட்டியாக செய்து வைத்திருந்தார் விக்கிரக ஆராதனைக்கு ஒத்த காரியங்களுக்கு செய்து வைத்திருந்தாதான் அது தீட்டானது வெள்ளியும் பொன்னும் அதன் நிறைவு பூமியும் அதன் நிறைவு கர்த்தருடையது ஆமென் அரேகவர் சொல்லுவாங்க பொண்ணு பிசாசுக்குரியது வீட்டில் இருக்கக்கூடாது நீ ஆபரணமா செய்துதான் வைத்திருக்க கூடாது தவிர பொண்ணும் வெள்ளியும் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் அது உன் வீட்டில நிறைவாயிருக்கலாம் ஆமென் அதனால் பெருமைப்பட்டு விழுந்து விடாமல் அதனால் நீ மோசம் போய் விடாமல் அதனால் விக்கிரகாராதனை செய்து விடாமல் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய உன்னதமான கற்பனை ஹாலேலூயா 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 யாருக்கெல்லாம் புரிஞ்சு 35 ஒருக்கா கூட வாசி கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்து இருக்கிறார் அவர் சீமானா இருக்கிறார் கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் இப்படி ஒன்னு ஆசீர்வதிக்க போகிறார் ஆமென் முழு இருதயத்தோட சொல்லுங்களா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற உன்னை எவ்விதமாக ஆசீர்வதிக்க போகிறார் வாசி 35வது வசனத்தை கர்த்தர் என் எஜமானே மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார் அவர் சீமானாயிருக்கிறார் கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரியையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் இவ்விதமாக உனக்கு தருகிற தேவன் ஆமென் ஆமென் ஹாலேலூயா மூணாவதுல ஒன்று உன்னை ஆசீர்வதிப்பவனை ஆசீர்வதிப்பேன் ஆமென் ஹாலேலூயா ஹாலேலூயா நம்ம 12வது அதிகாரத்துல 1-4 வரை வாசித்தோம் அதுல 1-3 வரை உள்ள செய்தி வந்து கொண்டே இருக்கிறது ஆமென் ஹாலேலூயா எப்படி மூணாவது உன்னை ஆசீர்வதிப்பவனே ஆசீர்வதிப்பேன் பாருங்க மேல உள்ளதை பார்த்தோம் ஆண்டவர் இவ்வண்ணமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார்
Amen. Amen. Ini wna asir wadi kravan andor asir wadi par. Yar gelang itu puri itu. Adi enna wna asir wadi kravan gelang na asir wadi penentre. Sunna warta in artte sulung apa. Andor de warta kikil perinci. Inda parambariyathil irundhu, chadangaacharathil irundhu, ulagathin perumaiyil irundhu, ulagathin aadambarathil irundhu, ulagathin alangaarathil irundhu, veeru pirinchi, aandudaiya samugathil, Siyon sanjoriyaaga, maari, aandavarukku ooliyam seigira, ungal ovvoruvarayum, aandavar paathu solugiraar, onna aasirvadikkiravana naan aasirvadippen, onna sabikkiravana naan sabippen. Theriyala, seri, appadi irukkattu. Unne asir budi pernah, nan asir budi pernah, unne sabi pernah, nan sabi pernah. Adi agama irwati alu irwati ombade wasike kerpo. Adi agama irwati alu irwati ombade. Janangal unne sevi kum. Janangal unne sevi kum. Jadigal unne vananga kum kadavargal. Jadigal unne vananga kum kadavargal. Un sagodarukku. Yejamana irupai. Yejamana irupai. Un thaiin pillaigal. Un thaiin pillaigal. Unne vananguvargal. Unne vananguvargal. Unne sabikkiravargal. Unne sabikkiravargal. Sabikkapattavargal. Sabikkapattavargal. Unne aasirvadikkiravargal. Unne aasirvadikkiravargal. Aasirvadikkapattavarumai irupargal endru. Solli avane aasirvadithaan. Amen. Hallelujah. Andha aasirvaadam sandhadi sandhadiyai varugirathu. Amen. Hallelujah, Hallelujah, Hallelujah. Ni seigra narkunanggalai, ni seigra wuliyathai, ni seigra andavarudaiya kadamaigalukkaga, unnai aasirvadikkiravan, unnukku thandu udhavugiravan. ஆண்டவருடைய ஆத்துமாக்களுக்காக ஆண்டவருடைய ஜனங்களுக்காக ஆண்டவருடைய தேசங்களுக்காக ஆண்டவருக்கு சபைக்காக உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் உன்னை ஏளனம் செய்து சபிக்கிறவர்களை சொல்வாங்க தெரியுமா இவர் பழைய போல இல்ல இவர் இப்படி சபிக்கிறவர்களை ஆண்டவர் சபிப்பாரா அல்லங்க நீங்க பாருங்க ஒவ்வொண்ணா நம்ம கண்கூட பார்த்து கொண்டே இருக்கிறோம் இந்த சபையிலே மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுத்து தன்னை தானே வெறுத்து தேவனுக்கு அன்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிகாசம் அடித்தவர்களையும் நிந்தித்தவர்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு கண்கூட காட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார் இதுதான் ஆசீர்வாதம் அதான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் சபிப்பவர்களை நானும் சபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த கடைசி ஆராதனையில ஆண்டவர் உனக்கு தருகிற உன்னதமான ஒரு வார்த்தை உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் நீ ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய அன்புக்குள்ள பிரவேசிக்கும் போது நீ ஆண்டவரோடு உறவாடும் போது யாரெல்லாம் மனசார உன்னை வாழ்த்துதல் சொல்லுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார் அது உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அது புறப்பட்டு போய் செய்யும் எவர்கள் உன்னை நிந்தித்தார்களோ எவர்கள் உன்னை அசிங்கமாய் பேசினார்களோ அசிங்கப்படுத்தினார்களோ தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் அந்த அசிங்கம் அவர்களுக்கே போய் சேரும் என்று ஆண்டவராகிய தேவன் இந்த கடைசி நேரத்தில் நமக்கு வார்த்தை தருகிறார் விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்களாம் பாப்போம் ஹalleluya பாருங்க உன்னை ஆசீர்வதிப்பவனை ஆசீர்வதிப்பேன் இரண்டாவது உன்னை சபிக்கிறவரை நான் சபிப்பேன் யாத்திராகமம் 23:22 யாத்திராகமம் 23:22 சீக்கிரம் சீக்கிரம் நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயானால் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாய் நல்லா புரிஞ்சிருக்க ஒரு விஷய கூட வாசி நீ அவர் வாக்கை ஆண்டவர் சொன்னார் உன்னை சபிக்கிறவரை நான் சபிப்பேன் என்று நீ ஆண்டவர் இன்னை அவர் அழைத்த அழைப்பை அவர் உன்னுடைய பாரம்பரியத்தை விட்டு உன்னுடைய சடங்காச்சாரத்தை விட்டு உன்னுடைய ஆடம்பரத்தை விட்டு சீயோன் சஞ்சாரியாக புறப்பட்டு வந்த உனக்கு
ஆண்டவர் சொல்கிறார் என் வார்த்தையை கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வாயாகின் செய்வாயாயின் நானும் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் சத்துருக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் உன் விரோதியாக்கு விரோதியாக இருப்பேன் பாஸ் என்னாகும் 24:9 சிங்கம் போலவும் சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எழுப்புகிறவன் யார் அவர்களை எழுப்புகிறவன் யார் உங்களை ஆசீர்வதிக்கிறவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் உங்களை சபிக்கிறவன் உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்ன சபிக்கப்பட்டவன் என்ன பாருங்க தலமுறை தலமுறையா இந்த ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கு அமே நீ சீயோன் சஞ்சாரியாய் ஆபிரகாமை போல மாறினால் ஆபிரகாமை போல தேவனிடம் விசுவாசம் வைத்து அதாவது இந்த இந்த மாம்சத்துக்குரிய காரியத்திலே நீ நீ ஈடுபடாமல் ஆவிக்குரிய காரியத்திலே ஈடுபட்டு ஆவிக்குரிய காரியங்களை செய்வாயானால் இவ்வெண்ணம் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதி மடங்கி படுத்து கொண்டிருக்கிற சீயோன் சங்காரியளை சீயோன் சந்ததியை சீயோன் பிள்ளைகளை எழுப்புகிறவன் ஒருவனாலவே முடியாது ஆமென் அவர்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான் சபிக்கிறவன் சபிக்கப்படுவான் என்று வேதம் தலைமுறை தலைமுறையாக நமக்கு கற்று தருகிறது இது கிட்டத்தட்ட 450 வருஷம் தாண்டின பிறகு நடக்கிற சம்பவங்கள் ஆமென் ஆபிரகாமை அழைத்து 450 வருஷத்துக்கு மேல ஆனதுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவம் மடங்கி படுத்து கொண்டிருக்கிற சீயோன் காயத்தமாயிருக்கிற பிள்ளைகளை தொடுகிறவன் எவன் அவனை தொடுகிறவன் ஆண்டவருடைய கண்மணியை தொட்டான் என்று அர்த்தம் ஆண்டவர் என்று சொல்கிறார் உன்னை தொடுகிறவன் ஆண்டவருடைய கண்மணியை தொட்டான் என்று அர்த்தம் அடுத்தது கடைசி 3வது பூமியின் வம்சம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் ஆமென் ஹாலேலூயா ஹாலேலூயா யாருக்கெல்லாம் புரியுது வாசி ஒரு விசை அப்போஸ்தலர் 3:25-26 அப்போஸ்தலர் 3:25-26 நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் புத்திரராய் இருக்கிறீர்கள் புத்திரராய் யாருக்கா ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள் உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோடு பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராய் இருக்கிறீர்கள் பாருங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கையை இயேசுவோடு இருந்து நிறைவேற்றி இன்று உன்னையும் என்னையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் ஆமென் சொல்லு ஹாலேலூயா 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 ஒரு விஷயம் கூட வாசி நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவியில் பெற்றெடுத்த பிள்ளையாய் இருக்கிறீர்கள் உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று உன் சந்ததியினால பூமியில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் இந்த இடத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் உன் ஆவியில் நீ பெற்றெடுக்கிற பிள்ளைகளினால் இந்த தேசம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு தேசத்திலும் சுதந்திரித்து தேசத்தை கட்டி எழுப்பி அந்த தேசத்திலும் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை தனக்காக ஆவியில் பெற்றெடுத்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள் யாருக்கெல்லாம் புரியுது இதுதான் ஆபிரகாமோடு ஆண்டவராகிய தேவன் சொன்ன முதிய அதாவது உண்மையான சுவிசேஷம் இந்த சுவிசேஷத்தை இயேசுவின் மூலமாக இந்த அப்போஸ்தலர் மூலமாக இன்று நம்ம மூலமாக ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார் ஆமென் அதுதான் இந்த பூமியிலும் பூமியின் வம்சம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் எப்படிப்படும் பூமியின் வம்சம் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் எப்படிப்படும்
நீ ஆவியின் மகத்துவத்தை பெற்று உலகத்தை வெறுத்து தன் சிலுவையை சுமந்து தன்னை தானே ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று உலகத்தை தரி உலகத்தை தரித்து கொள்ளாமல் ஆவியை தரித்து கொண்டு சுவைய தேசத்தை சுதந்தரித்து தேசத்தை கட்டியெழுப்பி அந்த ஜனங்களுக்கு நீ ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கிறது தான் ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமும் அவருடைய சந்ததிக்கும் கொடுத்த உன்னதமான ஆசீர்வாதம். அமேன். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்களா, உற்சாகமாய் சொல்லுங்களா. புரியாதவங்க எல்லாம் ஹல்லேலூயா சொல்லாதீங்க பாப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் ரெண்டு கரங்களையும் உசத்தி அப்படியே மூன்று செல்லமா கரம் தட்டி கொடுங்களாம் பாப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென். ஆபிரகாமிடம் சொன்ன சுவிசேஷம் இன்றும் நமக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஆபிரகாமுடைய வம்சத்தின் வழியாய் வந்து ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளோடு இருந்து பேசி ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக ஆண்டவரே குமாரனாய் வந்து அப்போஸ்தலர்களை எழுப்பி அவர்கள் இன்று பல ஆயிரம் அப்போஸ்தலர்களை எழுப்பி அவர் சுவிசேஷத்தை இன்று தேசத்திலே பறைசாற்றி அவர் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார் ராஜ்யங்களை. ஆமென். ஹல்லேலூயா. 26 அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ஆபிரகாமுடைய சொன்ன வார்த்தையின்படி அவருடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தைக்கு பிரகாரமா அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தில் நமக்கு தந்து இந்த பொல்லாதவர்களாகிய இந்த தேசத்துக்காகவே தந்திருக்கிறார். இந்த பொல்லாதவர்களாகிய தேசத்துக்குள்ளதான் உன்னையும் என்னையும் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆமேன். ஆமேன். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லலாமே. கலத்தியர் 3:7-9 வரை வாசிக்கலாமே. வேகம் வேகம் வேகமாக. இன்னும் 5 நிமிஷம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இன்று நமக்கு சொந்தமாகி கொண்டிருக்கிறது. ஆமே. நீங்க நினைச்சிடப்படாது, ஆபிரகாமுக்கு என்னையே கொடுத்தாரு, அது அவரோட முடிஞ்சு போச்சு, இஸ்ரவேல் ஜனங்களோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிடப்படாது. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த 2021 வருஷம் கடைசி நேரத்தில் இந்த சத்தியத்தை நமக்கு பறைசாற்றி தருகிறார். ஒரு விசை கூட 7 வாசிக்க கேட்போம். ஆகையால் கலாத்திய 2 சாரி கலாத்தியர் 3:7 ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ. விசுவாச மார்க்கத்தார் யாரு? நீயும் நானும் தான். பெந்தேகோஸ் மார்க்கம் தான். பரிசுத்த ஆவியை விசுவாசித்து, மூழ்கி ஞானஸ்தானத்தை விசுவாசித்து, அந்நிய பாசையை விசுவாசித்து, பாதம் கழுவுதலை விசுவாசித்து, அப்பம் பிட்குதலை விசுவாசித்து, பரலோகத்தை விசுவாசி காணாம இவைகளை எல்லாம் விசுவாசிக்கிற ஒப்புரவாகுகிற ஊழியம் செய்கிற பெந்தேகோஸ் அனுபவம் உடையவர்கள் தான் இந்த விசுவாச மார்க்கத்தார். ஆமென். ஆபிரகாமுக்கு கொடுத்த சந்ததிக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அடுத்த வசனத்தை வாசி. எத்தனை? 8. வேகம் வேகமா. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமான ஆக்கு ஆக்குகிறார் என்று வேத முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது புரியுதோ? யாருக்கெல்லாம் புரியுதோ? நீ விசுவாச மார்க்கத்தாராய் வருவாய் என்று, ஆபிரகாம் சந்ததியாய் மாறுவாய் என்று விசுவாசத்தின் தந்தை யாரு? இப்ப விசுவாசத்தின் மார்க்க யாது சொல்லுங்களா? வாதருந்து சொல்லுங்களா? ஈசாக்கு பெந்தேகோஸ்காரா?
चले विश्वास मार्ग है यादे पंदेगोस्ते मार्ग कम आमे अवंग दाय मूली ज्ञान स्थान ते विश्वासी पिनो परिशुद्धावी विश्वासी पिनो अन्य पासे विश्वासी पिनो पादंगल उदल विश्वासी पिनो अप्पम बिटके दल विश्वासी पिनो अपोस्तल उपदेश ते विश्वासी पिनो आमे नम्मला पंदेगोस्त मार्ग कंदा विश्वास मार्ग हो विश्वास तिन तंदे उड़िये पिल्लेगलाई इंद विश्वास मार्ग तिकदा इंद सुधंदरम इंद आशीर्वाद कर्तर वैत्रिकरा एट्ट वासी वर्को कुड़ा மேலும் தேவன் விசுவாசத்தினாலே பிரஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது அந்தபடியே விசுவாச மார்க்கத்தா விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் ஆமென் ஹalleluya உண்மையாக நாம் விசுவாசி ஆபிரகாம் விசுவாசி என்னுடைய தந்தை அவருடைய வாரிசாய் இருக்கிற இந்த மார்க்கத்தின் பிள்ளைகள் ஆண்டவரை விசுவாசிக்கிற மார்க்கத்தின் பிள்ளைகள் ஆண்டவருடைய வழியே விசுவாசிக்கிற மார்க்கத்தின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் எழும்பி முழங்கால் போடுங்கள்.